இந்த அண்டத்துல நம்ம தனியா தான் இருக்கோமா, பூமியில மட்டும்தான் உயிர்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி பல வருஷமா விஞ்ஞானிகளை போட்டு குழப்பிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தை தாண்டி இருக்க ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த அவங்களுக்கு நம்ம கிரகத்துக்கு பக்கத்திலே இருந்த வெள்ளி கிரகத்திலேயே உயிர்கள் இருக்கிறதுக்கான சான்றுகள் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. உயிர் வாழ தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்பட்ட வெள்ளி கிரகத்திலேயே மேபி நம்ம முதல் உயிரினத்தை கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் சன்ஷைன், வெள்ளி கிரகத்தில் உயிர்கள். சூரியன்லேருந்து ரெண்டாவது அமைஞ்சிருக்க அந்த வெள்ளி கிரகத்தை நம்ம பூமியோட ஒரு ஈவில் ட்வின் இல்லைனா ஈவில் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சூரிய குடும்பத்திலே ரொம்ப சூடான கிரகம் வெள்ளி கிரகம். அதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மட்டுமே 450 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகுமா. ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்லும்போது தண்ணி கொதிக்கிற டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த வீனஸ் அதாவது வெள்ளி கிரகத்தோட சர்ஃபேஸ் நிலப்பரப்பு டெம்பரேச்சரே 450 டிகிரி செல்சியஸ். அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி ரொம்பவே அடர்ந்த மேகங்கள் இருக்கு. அந்த மேகங்கள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிடால நிரப்பப்பட்டிருக்கு. அந்த ஆசிட் வானத்துல இருந்து மழையா வர பாத்தீங்கன்னா தரையில இருந்து பொழியுமா. அதனால தான் இந்த வீனஸ் இந்த வெள்ளி கிரகத்தோட அந்த மேகங்கள் எல்லாமே மஞ்சள் நிறத்துல இருக்கு. இந்த சல்ஃபியூரிக் ஆசிடோட அந்த pH லெவல் நேச்சுரலா நம்ம பூமியில அப்பியர் ஆகவே இல்லை. சோ நம்ம பூமியில இருக்கிறத விட ரொம்பவே அசிடிக் தன்மை வந்தது அந்த சல்ஃபியூரிக் ஆசிட். அது மட்டும் இல்லாம இந்த கிரகத்தோட டெம்பரேச்சரை தாண்டி பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே அதிகம். அட்மாஸ்பியரிக் பிரஷர் எந்த அளவுக்குன்னா நீங்கள் இந்த கிரகத்தில் போய் நின்னீங்கனாலே போதும் உங்கள் மேலே ஒரு 50 லாரியை வச்ச மாதிரி அந்த அளவுக்கு அதிகமான ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உணர்வீங்க. இல்லைனா நம்ம பூமியில் கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி தண்ணிக்கு கீழே போனீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குமோ அதை நீங்கள் உணர்வீங்க. ஸோ இப்படி உயிர்கள் வாழ தகுதியே இல்லாத ஒரு கிரகத்தில் உயிர்கள் இருக்கலாம்னு சொல்லி எப்படி சொல்கிறாங்க? வெல், இதோடைய மேற்பரப்பில் உயிர்கள் கண்டிப்பாக வாழ்கிறதுக்கான தகுதியே கிடையாது. ஆனால் இந்த மேற்பரப்புலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் மேலே போனோன்னா அதோடைய அந்த அட்மாஸ்பியர் அந்த மேக கூட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரும் பிரஷரும் நம்ம பூமியில இருக்க மாதிரியே தான் பாத்தீங்கன்னா இருக்கான். சோ அந்த இடத்துல தான் இப்போதைக்கு ஃபாஸ்பைன் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆர் மாலிகுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஃபாஸ்பைன்ங்கிறது நம்ம பூமியிலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, கண்டிப்பா பூமியில உயிர்கள் இருக்கு. சோ இந்த ஃபாஸ்பைனை ப்ரொடியூஸ் பண்றது நுண்ணுயிர்கள் இல்லனா பாக்டீரியாஸ் அப்படினு சொல்லப்படுறது. எல்லா பாக்டீரியாவும் ஃபாஸ்பைனை ப்ரொடியூஸ் பண்ணாது, ரொம்பவே கம்மியான ஆக்சிஜனை கன்சூம் பண்ற அந்த வகையான பாக்டீரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்பைனை வெளியில விடும். சோ அந்த ஃபாஸ்பைன் வந்து கிட்டத்தட்ட அமோனியா மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அமோனியா NH3 மாதிரி இந்த ஃபாஸ்பைன் பாத்தீங்கன்னா pH 3, ஒரு ஃபாஸ்பரஸ் மாலிக்யூலும் 3 ஹைட்ரஜன் மாலிக்யூலும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகியிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு பிரமிட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபாஸ்பைன் வந்து திரவ வடிவத்திலையும் இருக்கும், அதே மாதிரி டெம்பரேச்சர் கம்மி ஆயிடுச்சுன்னா ஐஸ் வடிவத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இது வெளிப்படுத்துகிற அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பூண்டு உரிக்கும் போது ஸ்மெல் வரும்ல அதே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பூமியில் இந்த ஃபாஸ்பைன் கேஸஸை ஒன்லி உயிர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கு. அண்ட் சம்டைம் ஒரு கண்ட்ரோல்டு லேபில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக வீனஸில் கண்ட்ரோல்டு லேப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எலிமினேட் பண்ணோன்னா இப்போதைக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் உயிர்கள் அதுவும் நுண்ணுயிர்கள் பாசிபிளி இந்த மாதிரி ஃபாஸ்பைன் கேஸை வெளிவிட்டு இருக்கலாம். அண்ட் பாசிபிளி நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதும் அந்த கேஸாக தான் இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பேசுகிறாங்க. 2017 தான் இந்த மாதிரி ஃபாஸ்பைன் கேஸ் உயிர்கள் இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அப்படிங்கிற ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இந்த கிரகங்களில் எதில் அதிகமான ஃபாஸ்பைன் கேஸோட கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வீனஸில் 15 சிக்மா ஃபாஸ்பைன் கேஸ் வந்து இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணாங்க. 100 கோடி பார்ட்டிகல்ஸில் 20 இந்த ஃபாஸ்பைன் கேஸ் பார்ட்டிகல் அப்படினு சொல்லி பதினா மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. சோ உண்மையிலே இது ரொம்பவே அதிகம் சொல்லி பதினா பேசப்படுது. ஏனா உயிர்களே இல்லாத ஒரு கிரகத்துல ஃபாஸ்பைன் கேஸ் இந்த அளவுக்கு அதிகமா எது ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போதைக்கு எல்லார மனசுல எழும்பி இருக்கு. சோ இவ்வளவு தொலைவில் இருக்க அந்த கிரகத்துல இருக்க ஃபாஸ்பைன் கேஸை எப்படி கண்டுபிடிச்சாங்க? கிளர்க் மேக்ஸ்வெல் டெலஸ்கோப்ல மூலமா அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் அனலைஸ் வந்து பாத்தீங்கன்னா நடத்துனாங்களாம். சோ அதுல 1 மில்லிமீட்டர் வேவ் லென்த்ல எந்த அளவுக்கு அதிகப்படியான டிப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணாங்க. ஸோ இந்த டிப்பு எல்லாமே ஃபாஸ்பைன் கேஸ் வந்து அந்த கிரகத்தில் இருக்க வெளிச்சத்தை அப்சார்ப் பண்ணும்போது உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி முதல் ஒரு டிப்பை கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் மேபி இது ஒரு ஃபால்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 2019 அரே டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி திரும்ப இன்னொரு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க. ரெண்டுத்திலுமே ஈக்குவலான ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஃபாஸ்பைன் கேஸ் கண்டிப்பாக இந்த கிரகத்தில் இருக்குங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 92-95% பார்த்தீங்கன்னா உறுதி செஞ்சாங்க. ஏன் 100% கிடையாது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, வெல், ஒன்று அது கண்டிப்பாக ஃபாஸ்பைனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபாஸ்பைன் மாதிரியே உருவம் கொண்ட நம்ம இது வரைக்கும் கண்டறியாத ஒரு வித்தியாசமான கெமிக்கல் காம்பவுண்டாக இருக்கலாம்.
ஏன்னா கெமிஸ்ட்ரிங்கிறது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்க விஷயம் தானே. ஸோ அந்த ஒரு வகையில் 90-95% தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உறுதி செஞ்சுருக்காங்க. அண்ட் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டுட்டே இருக்குது. உண்மையிலே இந்த ஃபாஸ்பீனை நுண்ணுயிர்கள் தான் உருவாக்கி ஏறுதுச்சுன்னா அது கண்டிப்பாக இந்த கிரகத்தோட மேற்பரப்பில் வாழாமல் அந்த வளிமண்டலத்தில் தான் பார்த்திங்கன்னா வாழும். இதற்கான காரணம் அங்கே தான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் அந்த நுண்ணுயிர்களால் வளிமண்டலத்தில் வாழ முடியுமா? எஸ், நம்ம பூமியிலே வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் அதிகமான நுண்ணுயிர்கள் ஒரு செகண்டுக்கு வந்து பறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லாமே திரும்ப மழையாகவோ இல்லை அந்த காற்றின் மூலியமாகவோ திரும்ப பூமிக்கு வந்து சேர்ந்துடும். பட் அந்த பக்கம் வெள்ளி கிரகத்தில் அந்த மேற்பரப்புக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அந்த நுண்ணுயிர்கள் மொத்தமாகவே அழிஞ்சிடும். ஸோ ஒன்று, மேபி அந்த நுண்ணுயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான பறக்கும் தன்மையை வந்து கொண்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வளிமண்டலத்தில் மேபி சில வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கலாம். அது இந்த மாதிரி நுண்ணுயிர்களை வாழ வைக்கிற தன்மைகளை பார்த்திங்கன்னா உருவாக்கலாம். இந்த ஃபாஸ்பைன் இருக்கிறத உறுதி செய்கிறது மூலியமாக அங்கே உயிர்கள் இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. மேபி அந்த ஃபாஸ்பைன் மாதிரியே ஏனும் வித்தியாசமான நம்ம அறியப்படாத காம்பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு முறையில் கூட அந்த ஃபாஸ்பைன் உருவாக்கப்பட்டு இருக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் அது சயின்ஸுக்கு கிடைச்ச விக்ட்ரி தான். ஒன்று, நம்ம உயிர்களை கண்டுபிடிப்போம். அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் நான் வந்து கண்டறியப்படாத இன்னொரு வித்தியாசமான கெமிக்கல் ரியாக்ஷனை கண்டுபிடிப்போம். ரெண்டுமே கண்டிப்பாக நம்மளுடைய ஃபியூச்சர் சயின்ஸ் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாஸ்பைன் கண்டுபிடிப்பு நாம் இதுவரைக்கும் அந்த உயிர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்திருக்குன்னு சொல்லி தேடுற அந்த ஒரு தேடலை இன்னும் கொஞ்சம் விரிவடைய செஞ்சுருக்கேன். ஏன்னா நம்ம வழக்கமாகவே பூமி மாதிரியான இருக்க கிரகங்கள், அப்படி இல்லைன்னா தண்ணீர் நிறைந்த கிரகங்கள், அப்படி இல்லைன்னா சூரியனுக்கு பக்கத்தில் அந்த ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்க கிரகங்கள்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். அங்கே தான் உயிர்கள் வசிக்கும்னு சொல்லி. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி வீனஸ் வெள்ளி மாதிரியான கிரகங்களில் கூட உயிர்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு உயிர்கள் பற்றி தெரியாத விஷயங்களும் நிறையவே இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய பார்வையை விரிவடைய செஞ்சுருக்கேன். சிம்பிளாக இது வரைக்கும் நம்ம ஒரு கண்ணை மூடி தான் உயிர்களை இந்த அண்டத்தில் தேடியிருக்கோம். இனிமேல் நம்ம தேடலும் பெருசாக இருக்கும், தெளிவாக இருக்கும் சொல்லி நம்புவோம். திஸ் இஸ் சன்ஷைன் சைனிங் ஆஃப்.